வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு எல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விளக்கோட தாற்பரியம் என்ன நம்ம எதுக்காக விளக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏதோ இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க விளக்கு ஏத்துறது எதுக்காக அப்படின்றது எங்க மாமனாரோடைய நண்பர் ஒரு பேராசிரியர் அவர் சொன்னதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் விளக்கு அதை ஏத்துற இதுல இருந்தே நமக்கு அதை ஏன் ஏத்தணும் அப்படின்றது தெரியும் அப்படின்னு வாங்க விளக்கேத்துறதுக்கான என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எதுக்கு விளக்கே ஏத்தணும் அப்படின்னா விளக்குல நம்ம என்ன விட்டு ஏத்துவோம் இல்லையா அதாவது என் விளக்கேற்றுற முறையிலேயே நம்ம எதுக்காக ஏற்றணும் அப்படின்றது தெரியும்னு வாங்க விளக்கில் ஏ விளக்கேற்றுறதுக்காக நாம் எண்ணெயை விடுவோம் அதில் திரிடுவோம் திரியில் தீ வைப்போம் இதுதான் வந்து அந்த ப்ராசஸ் விளக்கேற்றத்துக்கான முறைன்றதே இது தான் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா அதில் என்னெல்லாம் விடுறோம் அப்படின்னா எண்ணெய் திரி தீ இந்த மூணையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன வரும்னா எண்ணெய் திருத்தி அப்படின்னு வரும் எண்ணெய திருத்துறதுக்காக நான் ஏற்றுறது தான் விளக்கு அப்படின்றாங்க ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னா பர்டிகுலர் டைம் சொல்லுது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் காலையில் மாலையில் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லவும் போது இப்படி நாமளே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளேயும் வந்துடுவோம் ஸோ எண்ணெய் திருத்துறதுக்காக நான் ஏற்றுறது தான் எண்ணெய் திரி தீ விட்டு ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிந்தனையோட நாம் இப்போ நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை பார்க்கலாம் நம்ம ஐஸ்வர்ய காமாட்சி விளக்கு பார்க்குறவங்க எல்லாம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காகவே இந்த விளக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அழகான காமாட்சி விளக்கு டோட்டலாக முன்னாடி இருந்ததை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த விளக்கோட அமைப்புன்றதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் காமாட்சி அம்பால் கரும்போட அவ்வளோ அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்ணூத்தம்பது கிராம் இதோட வெயிட் அதாவது ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு நல்ல ஹெவியான விளக்கு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் இதில் எண்ணெய் விட்டு ஏற்றலாம் ஒரு நாள் ஃபுல்லாக எரியணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா திரி ஸ்டாண்டு இந்த மாதிரி போட்டு நம்ம போது கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க இந்த விளக்கு ஏற்ற முடியும் கஜலக்ஷ்மி விளக்குலேயே இப்போ இந்த விளக்கு புதுசா வந்திருக்கு நல்லா அகலமா வெ எண்ணெயுமே நல்லா பிடிக்கிற மாதிரி விளக்கோட அமைப்புமே ரொம்ப அம்சமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஆறு ஆறரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி விளக்கு நம்மக்கிட்ட நிறைய கஜலக்ஷ்மி மாடல் வந் இருக்குது அப்படின்னா கூட இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கஜலக்ஷ்மியிலே புதுசாக வந்திருக்கக்கூடிய சைஸஸ் அது மாதிரி மாடலுமே புதுசாக நிறையா வந்திருக்கு அதை தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் சின்ன சைஸ் விளக்குலேருந்து அப்படியே பெரிய சைஸ் விளக்கு வரைக்கும் இருக்குது ஒன்று ஒன்றுக்குமே வந்து ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது வெயிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது மாடலுமே டிஃப்ரெண்ட்டாக வரும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது அது மாதிரி இருக்கிறதுலையே இன்னும் ஸ்பெஷலாக வந்திருக்கிற விளக்கு அப்படின்னா இந்த விளக்கை சொல்லலாம் கட் கஜலக்ஷ்மின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த விளக்கை அப்படியே அம்பாள் விக்கிரகமே இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் பெரிய விளக்கு தான் கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் எண்ணெயுமே ஒரு நூறுல இருந்து நூற்றம்பது எம்எல் தாராளமாக பிடிக்கும் இந்த விளக்கு எல்லாமே பார்த்தோன்னா சின்ன சைஸ்லயுமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அம்பாள் உருவம் எல்லாமே நல்லாவே தெரியுது அந்த அம்பாள் மாதிரின்னு எல்லாமே அம்பாலாவே தெரியற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அஷ்டலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கும் ஒரு சில வீட்டில் இதுதான் எப்பவுமே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏத்துறவங்களுக்காகவே இந்த விளக்கு வந்து வர வச்சுருக்குறோம் நிறைய பேர் அதை கேட்டும் வர்றாங்க கிஃப்ட்டுக்காகவும் சரி வீட்டில் ஏற்றுறதுக்காகவும் சரி நிறைய பேர் இந்த அஷ்டலட்சுமி விளக்கு வாங்குறாங்க மாடல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் விளக்கேற்ற பகுதியிலிருந்து இந்த விளக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் விளக்கேற்ற பகுதியிலருந்து எல்லாமே நல்லா அகலமாக இருக்கிறதுனால எண்ணெயுமே நல்லா தான் பிடிக்கும் பார்க்குறதுக்கு சின்ன விளக்காக இருந்தாலும் எண்ணெய் நிறையா பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த அஷ்டலட்சுமி விளக்கு ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி விளக்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காமாட்சி விளக்கெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் காமாட்சி விளக்குனே தனி கேட்டகிரியே கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து வாங்கலாம் அதோடய ஹைட் என்ன வெயிட் என்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதிலேயே இருக்கும் அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க இப்போ நாம் பார்க்குற இந்த விளக்குலேருந்து இந்த வீடியோல இருந்தே நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதுக்கான நம்பரும் இந்த வீடியோலயே இருக்கு மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்